என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாந்திராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னென்னு பார்க்குறீங்களா, வடகறி தான் அன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் பச்சை பயிரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். முளைக்கட்டின பச்சை பயிரில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடகறி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துருக்கேன். நல்லா கல் மண் இல்லாமல் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது முத நாள் நைட்டை நம்ம ஊற வச்சிடணும். அதாவது எப்படி ஊற வைக்கணும்னாக்கா, ஒரு கப்பு நம்ம பச்சை பயிர் எடுத்தோம்னாக்கா அதிலே ஒரு கப் அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுட்டோம்னா அந்த தண்ணிக்கும் அந்த பச்சை பயிர் ஊறி முளைச்சி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி நிறையா ஊற்றினீங்கனாக்கா அது முளைக்காது, அப்படியே ஊறி மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கு, நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது கூட நம்ம முளைக்க வச்ச பச்சை பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறகுறப்பாக இருந்தாலே போதுமானது. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம முளைக்கே வச்சு இந்த பச்சை பயிரில் இது மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். எண்ணெயில் பொறிக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம வந்துட்டு நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி பொறிக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 மூடி வந்துட்டு தேங்காய் எடுத்துருக்கேன், சின்ன இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் நம்ம மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நல்லெண்ணெயில் தான் நான் பொறித்து எடுக்கிறேன். முடிஞ்சளவு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக நான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டுட்டு அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். அப்படி தான் செய்வாங்க. நான் முழுசாக அப்படி சின்ன சின்னதாக போட்டேன்னா பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு நல்லா கம்பியால் ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடணும். எடுத்தோன்னே நம்ம சின்ன இந்த ஜாரணி, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கரண்டி இதெல்லாம் போட்டோம்னாக்க உடஞ்சிரும், அதோட ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் கம்பி வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவு வெந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சு அரிசி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாதியதை பசங்க சாப்பிட்டுட்டாங்க, அந்தளவுக்கு ருசியாக இருந்தது. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை குழம்பு வைக்கிறதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் 2/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 பட்டை, 1 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார்ப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். போட்டு அதை பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் 1/15 எடுத்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. 2 கருவேப்பிலை கொத்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 2 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் மிக்சிலே அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது வேகிறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன செம்பில் 1 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுக்கணும். ரொம்ப திக்காக வச்சோனாக்கா அப்படியே கொஞ்சம் புட்டு மாதிரி ஆயிரும். இப்போ மிக்சியெல்லாம் நம்ம ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றியாச்சு தண்ணியை. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் அப்படியே உள்ளே பச்சை கலர்லேயும் வெளியில் மஞ்சள் கலர்லேயும் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி முளைக்க வச்ச பச்சை பயிரில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பிள்ளைங்களுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா ரெடியாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் கொதிஞ்சு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அந்த வடையை போட்டுக்க வேண்டியதான். உதுத்து விட்டோன்னா ரொம்ப அப்படியே கொஞ்சம் கூட்டு மாதிரி ஆயிரும்ட்டு தான் நான் அப்படியே சின்ன சின்னதாக தட்டி போட்டிருக்கேன். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு தான் இதை வச்சு சாப்பிடுவாங்க. நான் மதியானம் லஞ்சுக்கு தான் இந்த குழம்பு நான் செஞ்சுருக்கேன்.
எப்படி இருக்கு பாருங்கள் குழம்பு, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குல்ல, அந்தளவுக்கு ருசியும் இருக்கும். கலர் மட்டும் இல்லை, குழம்பு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.